மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக வந்தேன். வந்த இடத்துல நாடாளுமன்ற தொகுதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழே இரண்டு பெரிய வேலைகளை ஒதுக்கியிருக்கிறேன். அதனுடைய எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கிறது என்று விசாரித்தேன். திருமயம் நூலகம் இப்பொழுது டெண்டர் விடக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த மாத இறுதிக்குள்ள டெண்டர் விடப்படும் என்று சொன்னார்கள். ஆலங்குடி தொகுதியில் கொத்தமங்கலத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் வரைவு பிளான் ஸ்டேஜில் இருக்குது. அந்த வரைவு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உறுதி செய்யப்பட்ட பிறகு அது டெண்டர் விடப்படும்னு சொன்னார்கள். இந்த இரண்டு பெரிய திட்டங்கள், திருமயம் நூலகம் என்பது 2 கோடி ரூபாய், ஆலங்குடி கொத்தமங்கலம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது 1 கோடியே 25 லட்சம் ரூபாய். இந்த இரண்டு பெரிய திட்டங்களுக்கும் கட்டிடப்பணிகளை விரைவிலே தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. திருமயம் நூலகம் அநேகமாக ஜூலை ஆகஸ்டில் கட்டிடப்பணிகள் தொடங்கும் என்று நம்புகிறேன். ஆலங்குடி கொத்தமங்கலம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகஸ்ட் செப்டம்பரில் கட்டிடப்பணிகள் தொடங்கும் என்று நம்புகிறேன். இந்த இரண்டு பணிகளையும் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தரக்குறைவா விமர்சிக்கல, விமர்சிக்கிறாங்க. இவர்களால் விமர்சனத்தையே பொறுத்து கொள்ள முடியாது, எந்த விமர்சனத்தையும் பொறுத்து கொள்ள முடியாது. நேற்று கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, பிரதமரை விமர்சிப்பவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. விமர்சனம் செய்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுமா? விமர்சனத்தையே சகித்து கொள்ள முடியாத ஒரு கட்சி, ஒரு ஆட்சி இப்போ தான் நான் பார்க்குறேன். அயல்நாட்டில் போனால் என்ன மௌன விரதமாக காக்கணும்?